எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். தி சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. ஒரு ஆணை பெண் மாதிரி நளினமா நடக்க விட்டு இனி நீ ஆண் கிடையாது பெண், எவ்வளவு கேவலமான வசனம் நினைக்கிறேன். அப்ப பெண் என்றால் கேவலமா? இந்த காட்சிகள் ரசிப்பாங்கன்னு நினைக்கிறாங்களா? இல்ல அவங்களுடைய வக்கிர புத்தி, ஆணாதிக்க புத்தி, கமலஹாசனுக்கும் சங்கருக்கும் இவ்வளவு கேவலமான புத்தி இருந்துருக்கு. கமலஹாசனுக்கு எப்பவுமே இந்த ஒரு மேல் சாமனிஸ்டிக் லாங்குவேஜ் உண்டு. ஆம்பளை தான் இது, பொம்பளைனா சேலை கட்டிக்கணும், அசிங்கமாக இருக்கணும், ஒரு ஆம்பளை மாதிரி கம்பீரமாக இருக்கக்கூடாது, கூணி குறுகி இருக்கணும். இந்த இந்த மேல் சாமனிஸ்ட் வந்து கமலஹாசனுக்கு நிறைய அது இதில் வெளிப்பட்டுருக்கு. எந்திரன் ஒரு திரைப்படம் வந்து அதில் ஐஸ்வர்யா ராயை படிக்க விடாமல் அந்த வடசென்னை பசங்களாம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அந்த பாட்டு காளியம்மா மாரியம்மா பாட்டு போட்டு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. என் காலையில் மார்கழி பஜனைக்கு போவாங்களே, அது படிக்க டிஸ்டர்ப் ஆகாதா? அந்த உழைக்கும் மக்கள் சாமி அந்த மாரியம்மனுக்கு கூழ் வைக்கிறத சவுண்ட் வச்சு தான் உனக்கு புரியுதுங்களா? அவங்க அவங்க படத்தில் முழுக்க இவங்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ், நியூசன்ஸ், பப்ளிக் நியூசன்ஸ். யார் இந்த வடசென்னையில் இருக்கிறவங்களாம் இலவசங்களையும் கொச்சைப்படுத்துகிற மாதிரி அதை திராவிட கட்சியில் விமர்சிக்கிறது தானே கமல் சங்கரோட நோக்கமே. வாரிசு அரசியல் போல வாரிசு சிபிஐ. ஏங்க அவங்களுடைய நோக்கமே கலைஞர் எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு. இதுதான் சங்கர், கமலஹாசன், சுஜாதாவுக்கு ரத்தத்திலேயே உருணது. அவன் ஊழலை ஒழிக்கிறாங்கன்னு இருக்கான். டேய் உன்னே தாண்டா ஒழிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரியல. திட்டமிட்டு பதிவு செய்வாங்க. வேற ஒன்றும் இல்லை, முதல்வன் படத்தில் அர்ஜுனை பார்த்து சொல்லுவார் அவங்க அப்பா அப்படி காலம். நீ வந்து உனக்கு முதலமைச்சர் யோகம் இருக்குடா அப்படிங்கிறது எப்படி சொல்கிறீங்க? ராஜாஜி யோகம்டா உனக்கு அப்படிங்கிறது. ராஜாஜி என்றைக்குமே மக்கள் செல்வாக்கு பெற்று முதலமைச்சர் ஆனதே கிடையாது. காமராஜர் மக்கள் செல்வாக்கு பெற்று ஜெயித்தார், அண்ணா ஜெயித்தார், கலைஞர் ஜெயித்தார், எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் மக்கள் ஆதரவு பெற்று ஜெயித்தாங்க. ராஜாஜி என்ன பண்ணாங்க? ஆனால் அப்பேற்பட்ட ராஜாஜி வந்து மக்கள் செல்வாக்குடையவர்னு சுஜா முதல்வன் படத்தில் டயலாக் வச்சிருப்பார். ஒன்னிந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம முன்னடைந்திருப்பது ஊடகவியலாளர் ஜீவோ சகாப்னர் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்தியன் டூ படம் பார்த்தீங்களா, எப்படி இருக்குது? இந்தியன் டூ திரைப்படம் நான் பார்த்தேன். எனக்கு படம் வருவதற்கு முன்பே எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. ஏன்னா சங்கர் படம், கமலஹாசன் படம் எப்படி இருக்கும்னு தெரியும். இவர்களுடைய சமூக அக்கறை எல்லாமே வந்து இந்த ரொம்ப பொதுவாக மேலோட்டமான அரசியல் தான். எதுவும் மக்களுக்கான பிரச்சனையை கொடுத்து இவங்க சிந்திக்க மாட்டாங்க. மக்களுக்கான பிரச்சனைனா என்னென்னு உங்களுக்கு தெரியாது. அவங்களுடைய இந்தியனாக இருக்கட்டும், அந்நியனாக இருக்கட்டும், எல்லா படமும் ஒரே விஷயத்தை தான் எடுக்குது. சங்கர் இதுவரையும் ஒரே படத்தை தான் திருப்பி திருப்பி எடுத்துகிட்ருக்கார். ஒன்லைன் ஒரே தான், நடிகர்களை மட்டும் மாற்றிக்குவார். சில சமயம் ஏஆர் ரஹ்மானுக்கு வேலை ஹரி ஜெயராஜை போட்டுக்குவார், அவ்வளோதானே ஒழிய எனக்கு வித்தியாசமாக அதுவும் இல்லை. இந்த முறை அனிருத்தை போட்டு எடுத்திருக்காரு, கமல் அதே கமல் வந்திருக்கார். அதனால் எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் நான் என்ன நினச்சேன், கருத்தியல் ரீதியாக நமக்கு வழக்கம் போல் எதிராக ஒரு முன்னத்தரமான அரசியல்னு சொல்லுவாங்க, எந்த உள்ளீடும் இல்லாத ஒரு தட்டையான அரசியல், அப்படி ஒரு அரசியலை தான் பேசப்போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த சிஜி டெக்னிக்கல் பிரம்மாண்டம், ஃபாரினில் போய் வெள்ளை கிராமத்தில், அங்கே போய் வெளிநாட்டில் போய் ஒரு கிராமத்துக்கு போய் பெயிண்ட் அடிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கூத்தடிச்சு ஓட்டுவார். ஒரு களிமண் சாக்கடையை 1 கோடி ரூபா செட்டில் போட்டோம், அதில் ட்ரெஸ்ஸே இல்லாமல் அர்ஜுனை குளிக்க வைப்பாங்க, சாக்கடையில் குளிக்க வைக்கிற மாதிரி. இதுக்கு ஒரு செலவு பண்ணவங்குவாங்க. இந்த ஊர்வசியின் பாட்டுக்காண்டி ஒரு பஸ்ஸை செலவு பண்ணவங்குவாங்க. இதுதான் சங்கர் படத்தில் பேச வைக்கிறது. ஒரு பஸ்ஸை உருவாக்கி அவரே அடிச்சிட்டாராம், இது 1 கோடி செலவாம், இந்த பொறுப்பாட்டுக்கு மட்டும் அங்கே போனாங்களாம், இப்படிதான் நேம் வச்சாங்களா? இதுதான் அவர் படத்தில் பார்க்க வைக்கிறது. ஒளியே அவர் உள்ளீடாக பேசக்கூடிய அரசியல், சும்மா இதெல்லாம் பண்ணிட்டு நான் எனக்கும் சமூக அக்கறை இருக்குங்கிற மாதிரி, நான் ஊழலை ஒழிக்கிறேன், லஞ்சத்தை ஒழிக்கிறேன் இப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப அவரே சொன்ன மாதிரி நச, இந்த சொல்லுமே அன்னியின் படத்தில் விக்ரம் பார்த்து நீ ஒரு நச அப்படிங்கும், அது மாதிரி நச மாதிரி தான் படம் எடுத்துருப்பாப்புல. ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அதுவும் இல்லை. அந்த சிஜி பிரம்மாண்டம் அந்த தரக்கூடிய வியப்பு எதுவுமே இல்லை, அதுலேயும் ரொம்ப அவுடேட் ஆகிட்டார். ஓகே, வர்மக்கலை மீது வந்து நமக்கு ஒரு மரியாதையோ ஒரு நம்பிக்கையோ இருந்துச்சு இந்தியன் ஒன்றப்போ. இப்போ வர்மக்கலை வந்து எவ்வளோ தூரம் இது பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. வர்மக்கலை அந்த படத்தில் ஏதோ ஓட வைக்கிறது, பாட வைக்கிறது, இதெல்லாம் பண்ண முடியுமா? இல்லை, பெண்களை இழிவுபடுத்திய ஒரு விஷயம் வரும் பார்த்தீங்களா. ஒரு ஆணை பெண் மாதிரி நளினமாக நடக்க விட்டு இனி நீ ஆண் கிடையாது பெண், எவ்வளோ கேவலமான வசனம் நினைக்கிறேன். அப்போ பெண் என்றால் கேவலமா? ஒருத்தரை அவமானப்படுத்துவதுக்கு நீ போய் பாவடையை கட்டிக்கணும்னு சொல்லக்கூடிய இது, அதை இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம், ஏன் அது என்ன தெரியுது, ஏன் இப்படி பேசுறீங்க? பாவாடைங்கிறது பெண்கள் உடுத்துகிற உடை, வேட்டி பேண்ட்டுங்கிறது ஆண்கள் உடுத்துகிற உடை. இதை தாண்டி அதில் அவமானம். இப்போ பேண்ட்டு, இப்போ நான் பேண்ட் போட்டிருக்கேன், பேண்ட் போட்ட ஆம்பளடா இதில் என்ன இருக்கு? இதே இது நம்ம ஆண்களை பிறப்பதற்கு பதிலாக பெண்களை பிறந்திருந்தா நம்ம சுடிதாரா ஏதோ போட்டிருப்போம். இதுல ஒன்றும் இல்லையே, ஒரு எக்ஸ் ஒய் தானே வித்தியாசம். எக்ஸ் எக்ஸும் சேர்ந்தா நமக்கு அக்காவா தங்கச்சியா இருந்திருக்க போறோம், யாருக்கோ எக்ஸ் ஒய் இருக்கிறதுனால நம்ம யாருக்கோ அண்ணனா தம்பியா இருக்க போறோம். இதுல பெருமை என்னையா இருக்கு? பெருமை கமலஹாசன் அதுல வந்து அந்த ஒருத்தனை அப்படி இப்படி பண்ணி விட்டோம்னா அவன் ஏதோ பெண் மாறி மாறி அந்த ஏதோ நளினமா காமிச்சு ஒரு மாதிரி பேசுவாங்களே,
அதுவே பெண்களை இழிவுபடுத்துகிற விஷயம். பெண்களை வந்து அந்த ஒரு மாதிரி காமிச்சு ஒரு பண்ணி, ஆ நீ பார்த்தியா நீ ஆம்பளை மாதிரி உனால் நடக்க முடியாது, நீ இனி பெண் மாதிரியே பேசி பேசி செத்துப்போம் சொல்கிறாரா இல்லையா? முதல் கொலை அந்த காட்சிகள்லாம் ரசிப்பாங்கன்னு நினைக்கிறாங்களா? இல்லை அவங்களுடைய வக்கர புத்தி, ஆணாதிக்க புத்தி, கமலஹாசனுக்கும் சங்கருக்கும் இவ்வளோ கேவலமான புத்தி இருந்திருக்கு. கமலஹாசனாக சொல்லியிருக்கணும்ல, ஏன் ஒரு ஆண் பெண் மாதிரி பேசுவதோ இல்லை பெண்ணாக மாறுவதோ கேவலமா? அந்தந்த பாலினத்தை தேர்ந்தெடுக்கிற உரிமை அந்தந்த பாலினத்துக்கு உண்டு, நீதிமன்றங்களே தீர்ப்பு சொல்லுது. இன்றைக்கி பல பேர் வந்து ஆண்களாக இருந்தவங்க பெண்களாக மாறுறாங்க. முதல்ல அது நகைப்புக்குரியதாக இருந்தது, இதெல்லாம் ஒரு பொழப்பு படாங்கிட்டு அப்படின்னு. கமலஹாசனுடைய நிறைய படங்களை பெண்களை இழிவுபடுத்தி வசனம் வரும். பொட்டை அப்படிங்கிற வசனத்தை கமல் அதிகம் பயன்படுத்துவார். வேட்டையாடு விளையாடில் நீ என் கண்ணை எடுத்துரு, இல்லை உன் கண்ணு பொட்டையாயிரும் நீ பொட்டையாயிருவ அப்படின்னு பொட்டைங்கிற வார்த்தையை அதிகம் பயன்படுத்துவார். அதே போல் தேவர் மகன் படத்துலேயும் எப்படி தான், சாந்து போட்டு சந்தனம் போட்டில் எடுத்து நீ சேலையை கட்டிக்க மாமாங்குவார். ஏன்னா தோற்று போயிட்டா நீ பொம்பலடா, ஏன் பெண்களுக்கும் வெற்றிக்கும் தொடர்பு இல்லையா? தோற்று போனாவே பொம்பளையா? ஆண்கள்னா வெற்றி பெறுவாங்களா? இதெல்லாம் எந்த சயின்ஸு? கமலஹாசனுக்கு எப்பவுமே இந்த ஒரு மேல்சாமனிஸ்டிக் லாங்குவேஜ் உண்டு. ஆம்பளை தான் இது, பொம்பளைனா சேலை கட்டிக்கணும், அசிங்கமாக இருக்கணும், ஒரு ஆம்பளை மாதிரி கம்பீரமாக இருக்கக்கூடாது, கூணி குறுகி இருக்கணும். இந்த இந்த மேல்சாமனிஸ்ட் இது வந்து கமலஹாசனுக்கு நிறைய இருக்குது, அது இதில் வெளிப்பட்டுருக்கு. அதே போல் வந்து கழிப்பறீஸ்வரர்கள் எழுதிட்டு இருந்தவங்கலாம் வந்து ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக் வாழ எழுத ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு ஒரு இது பண்ணுறாரு. கருத்து சுதந்திரம் வந்து இன்றைக்கி மோசமான நிலையில் இருக்கணும், இல்லை இந்த மாதிரியான இதெல்லாம் தேவையா? இன்னொன்று வந்து அது பர்டிகுலராக ஒருத்தவங்களை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி, ஒரு இந்த புள்ளிங்கோன்னு சொல்கிறாங்களோ ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி, அவங்க வந்து அப்படின்ற அது எப்பவுமே சங்கர் படத்தில் வடசென்னை மக்களை இழிவுபடுத்தி தான் படம் எடுப்பார். முதல்வன் படத்தில் ஒரு ஃபோன் வரும், சார் நான் எத்ராஜ் காலேஜிலேருந்து பேசுகிறேன், இந்த சேரி பசங்களாம் சேர்ந்து என்னை கிண்டல் பண்ணுறாங்க. உடனே அர்ஜுன் வந்து போய் அந்த சேரி பசங்கள்லாம் அடித்து பஸ்ஸில் பஸ் விட்டு பஸ்ஸு ஃபைட் பண்ணி, ஒரு ஒவ்வொரு முதலமைச்சரும் வேலை தானே, ஒருத்தன் இதுக்குள்ளே போய் ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறது, அப்படி ஒரு படம் எடுத்தார். அவருடைய எல்லா படமே முட்டாள்தனமான படம் தான், சங்கருடைய எல்லா படமுமே. அந்த நேரத்துக்கு உங்களுக்கு அப்படி குஸ்பம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு லாஜிக்காக பார்த்தா முட்டாள்தனம், அடி முட்டாள்தனமாக தான் இருக்கும், அபத்தமாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சேரி பசங்களை பொம்பளை பொறுக்கின்னு காமிச்சிருப்பார். அன்னியின் படத்தில் வந்து ஊழல் செய்கிறவன் தப்பு செய்கிறவன் பொறுக்கிலாம் தலித்து பசங்கிற மாதிரி, நான் தயிர் சாதம் சாப்பிட்றவா என்னை அடிக்காதீங்க அப்படிங்கிறப்பில் இருக்கிறோம். அப்போ நான் கேட்குறேன் மாட்டு விதி சாப்பிட்றவன்னு அடிக்கலாமா? இதுதானங்க அந்த மைண்ட் செட்டு, ஆர்எஸ்எஸ் மைண்ட் செட்டு. அவன் ஒரு உங்களை அடிக்க பொண்ணு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கருத்தியில் என்ன பண்ணுது, இவன் கருப்பாக இருக்கான் கருப்பாக இருக்கிறவன் தப்பானவன், இவன் வந்து இறைச்சி சாப்பிட்றவன் அவன் தப்பானவன், இவன் மாட்டு இறைச்சி கோமாதாவை சாப்பிட்றவன் இவன் வந்து அழிக்கப்பட வேண்டிய, இந்த கருத்துருவை பொது புத்தியில் உருவாக்கிடுவான். மென்மையான அரசு சித்தாந்தத்தை வந்து சங்கர் உள்ள, ஆமாம், அப்படி உருவாக்குறதுக்கப்புறம் எவனா ஒரு வன்முறையாளர் உங்களை கொன்னதுக்கப்புறம் அதை மக்கள்கிட்ட நார்மலைஸ் ஆகிடுவான், தப்பானவன் தானே வேணாம் அப்படின்னு. அது மாதிரி தயிர் சாதம் சாப்பிட்ற என்னை அடிக்காதீங்கன்னு ஒரு டைலாக் வச்சார் அன்னியின் படத்தில். இப்போ இந்த படத்தில் புள்ளிங்கோ அந்த ஹேர் ஸ்டைலை விட்டுட்டு அந்த இந்தியன் தாத்தா, அதாவது ஊழலுக்கு எதிராக ஒருத்தர் வரும்போது தலித் மாணவர்கள் வடசென்னையில் இருக்க இளைஞர்கள்லாம் கிண்டல் பண்ணுறாங்களா, ஏ துத்தி அப்படின்னு. ஏன்னா ஊழலை பார்த்து அவங்க தான் பயப்படுறாங்களாம், ஊழல் அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்களாம். அப்போ இது ஒரு தலித் வெறுப்பு, வடசென்னை மக்கள் மீதான வெறுப்பு, அப்பட்டமான வடசென்னை மக்கள் மீதான, அந்த காசிமேடு ராயபுரத்தில் இருக்க மக்கள் மீது எப்பவுமே எதிர்ப்பு இருக்கும். இந்த எந்திரன் ஒரு திரைப்படம் வந்தது, அதில் ஐஸ்வர்யா ராயை படிக்க விடாமல் அந்த வடசென்னை பசங்களாம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அந்த பாட்டு காளியம்மா மாரியம்மா பாட்டு போட்டு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஏன் காலையில் மார்கழி பஜனைக்கு போவாங்களே அது படிக்க டிஸ்டர்ப் ஆகாதா? காலையில் 4:30 எந்திரிச்சு எத்தனை பேர் படிப்பான், அதை டிஸ்டர்ப் ஆகுது நீ படம் எடுப்பியா? அந்த உழைக்கும் மக்கள் சாமி அந்த மாரியம்மனுக்கு கூழ் வைக்கிறத சவுண்ட் வச்சு தான் உனக்கு புரியுதுங்களா? அவங்க அவங்க படத்தில் முழுக்க இவங்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸ், நியூசன்ஸ், பப்ளிக் நியூசன்ஸ். யார் இந்த வடசென்னையில் இருக்கிறவங்களாம், கருப்பாக இருக்கிறவங்களாம், மீசி எப்படி வச்சுருக்கிறவங்களாம், பிசி எஸ்சி, இந்த தேவர் கல்லர் தேவேந்திர குல வேளாளர் ஆதி திராவிடர் இப்படின்னு பேர் அவர் சொல்ல மாட்டார். ஆனால் அவர் சொல்கிறத வச்சு பொதுமக்களுக்கு புரிஞ்சிடும், இவர் யாரை சொல்கிறாரு, அவங்க தான் அந்த குரூப்பு எப்பவுமே அப்படி தான். இதுதான் அவங்களோட கடைசியில் யார் நல்லவங்களாக இருப்பாங்க, ஒரு மாமி வந்து நிற்கும், என்னால் வீடே வாடகையே கட்ட முடில, இப்படி கொடுமைப்படுத்துகிறாலேவா, சே பாவையா அவங்க சார். அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணுறது தான் சங்கருடைய படம். இந்த படமும் அப்படி தான், இலவசங்களையும் கொச்சைப்படுத்துகிற மாதிரி அதை திராவிட கட்சியில் விமர்சிக்கிறது தானே கமல் சங்கருடைய நோக்கமே. அவங்களுக்கு இயல்பாகவே திராவிட கட்சியில் விமர்சிக்காமல் இருக்கவே முடியாது, கமலஹாசனும் சரி சங்கரும் சரி. சமூக நலத்திட்டங்களை கேவலப்படுத்துகிற புத்தி கமலஹாசனுக்கு பாலச்சந்தருக்கு இவங்களுக்குலாம் எப்பவுமே உண்டு. ஏன்னா அந்த வகையால அவங்க கிடையாது, ஆமா கவர்மெண்ட்டை போய் இதை வாங்குற லெவல்ல கிடையாதுல்ல, அவங்க சம்பளம் கோடி லெவல் வேற இல்லைங்க. அவங்க அமெரிக்கா விசா வாங்குற இடத்துல தானே கமலஹாசனுடைய சித்தப்பாவும் சித்த பெரியப்பாவும் இருக்கிறாங்க. ஒரு மிக்சி கிடைச்சா போதும் நம்மளால் தவணை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலே அவங்க இருக்கிறாங்க. அப்போ உழைக்கும் மக்கள் பெறுகின்ற மிக்சி கிரைண்டரை பற்றி விமர்சிக்கிறது,
ஏன் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு நிதி தரமாட்டேன்னு சொன்னாங்களே, அது எதிர்த்து ஒரு வசனம் வைக்க வேண்டியதானே, அது ஊழல் இல்லையா? தமிழை மனத்தை எல்லாம் சேர்த்துக்கிட்டு இந்தி பொலிட்டுக்கு கொடுக்குறீங்களே, இது ஊழல் இல்லையா? தச்சனையை வந்து கையில் கொடுங்கோ உண்டியில் போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்களே, இது ஊழல் இல்லையா? இதுதானே என் ஊழல். அந்த துப்புரவு தொழிலாளி ரோட்டில் துப்புறது தான் அந்த இந்தியாவையே அசிங்கப்படுத்திடுச்சு. அந்த சீனை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் அறுவறுப்பு வரும், சே இவனுங்க பெட்டி அப்படின்னு. ஏற்கனவே துப்புரவு தொழிலாளிகள் பொங்கல் காசு தீபாவளி காசு கேட்டால் ஒரு மிடில் கிளாஸ் மல்டாட்டியில் அறுவறுப்பு ஆவானுங்க. இவங்க வேறு கவர்மெண்ட்டையும் பணம் வாங்கிட்டு நம்மகிட்டையும் காசு கேட்குறாங்க, அவங்களுக்கு ஒரு 50 ரூபா கொடுக்குறப்ப ஒரு கற்று ஒரு டென்ஷன் வரும். அந்த மைண்ட் செட்டை தான் இவங்க எல்லாம் அந்த சங்கர் மணிரத்னம் அவர்கள் மீது கூட வன்மத்தை கற்கிற, அவர்கள் மீது மட்டும்தான் வன்மம், வேற யார் மீது? உண்மையிலே கொள்ளையடிக்கிறவன், ஊழல் பண்ணுறவன், கார்பரேட் முதலாளிகள் மீது அவங்க வன்மத்தை கொட்டவே மாட்டாங்க. இங்கே எவ்வளோ ஊழல் இருக்கப்ப பஞ்சாப் குஜராத்னு தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை சார். கல்குவாரியை அங்கே குஜராத்தால் பிஜேபியும் பெருசாக எதிர்க்க முடியல. வழக்கம் போல் திமுக திராவிட கட்சிகளை தான் விமர்சனம் பண்ண, இதுவும் திராவிட கட்சிகளுக்கு எதிரான விமர்சனம் தான். ரெட் ஜெயின்ட் வெளியிட்டதுனால சரி நேரடியாக வேணாம் இருக்கலாம், ராஜ்யசபா சீட்டு வேறு கேட்டிருக்கிறாரு, அப்படி இருந்தும் திமுகவை தானே விமர்சனம் பண்ணி எழுதியிருக்காரு. படமே திமுகக்கு திராவிட இயக்கத்துக்கு எதிரான படம் தானே, திமுகன்னு சொல்ல முடியாது. வாரிசு சிபிஐ போல வாரிசு அரசியல அப்படின்றது. ஆமாம், வாரிசு அரசியல் போல வாரிசு சிபிஐ. அவங்களுடைய நோக்கமே கலைஞர் எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு. இதுதான் சங்கர் கமலஹாசன் சுஜாதாவுக்கு ரத்தத்திலேயே உருணது. அதை மென்மையாக பண்ணுவாங்கன்னு சொல்லி, மென்மையாக இல்லை அவன் மென்மையாக தான் பண்ணுறான். நம்ம தமிழனுக்கு அது புரிஞ்சுக்க முடியல. அவன் ஊழலை ஒழிக்கிறாங்களேன்னு இருக்கான், டே ஒன்னே தாண்டா ஒழிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரியல. திட்டமிட்டு பதிவு செய்வாங்க. வேற ஒன்றும் இல்லை, முதல்வன் படத்தில் அர்ஜுனை பார்த்து சொல்லுவார் அவங்க அப்பா அப்படி காலமிக்கு, உன்னி வந்து உனக்கு முதலமைச்சர் யோகம் இருக்குடா அப்படிங்குவார். எப்படி சொல்கிறீங்க? ராஜாஜி யோகம்டா உனக்கு அப்படிங்குவார். ராஜாஜி என்றைக்குமே மக்கள் செல்வாக்கு பெற்று முதலமைச்சர் ஆனதே கிடையாது. காமராஜர் வந்து கட்சி அடிப்பில் தேர்ந்தெடுப்பாங்க, அவர் ஒன்றும் மக்கள் செல்வாக்கு பெற்று அமோகமான முதலமைச்சரானது கிடையாது. காமராஜர் மக்கள் செல்வாக்கு பெற்று ஜெயித்தார், அண்ணா ஜெயித்தார், கலைஞர் ஜெயித்தார், எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் மக்கள் ஆதரவு பெற்று ஜெயித்தாங்க. ராஜாஜி எங்கே பண்ண, ஆனால் அப்பேற்பட்ட ராஜாஜி வந்து மக்கள் செல்வாக்குடையவர்னு சுஜா முதல்வன் படத்தில் டைலாக் வச்சுருப்பார். யோசிச்சு பாருங்கள், விஷ்ணு பாலச்சந்திர சோ மணிரத்னம் எல்லாமே அதே கேட்டகரி தான், அதே கிடையாது, எல்லாம் ஒன்று தான். கமலஹாசன், பாலச்சந்தர், விசு, மணிரத்னம் இவங்க எல்லாருமே ஒரே கேட்டகரி தான். இவங்களுக்கு இதை தவிர்த்து வேறு எதுவுமே, கூச்சப்பான் கூச்சமெல்லாம் போய் சொல்லுவாங்க. ராஜாஜி வந்து மக்கள் செல்வாக்கு பெற்றிருந்தார். நானே சொல்கிறேன், உன்னால் அண்ணாவை சொல்ல முடியாது, கலைஞரை சொல்ல முடியாது, குறைந்தபட்சம் காமராஜரை சொல்லலாம்ல மக்கள் செல்வ, காமராஜர் பேரை கூட சொல்லலை. இதுதான் இந்த ஆட்கள். இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா, நிறைய பெரியாரை படித்த மாணவர்கள், சமூக நீதி இடஒதுக்கீடு, அம்பேத்கர், சாதி ஒழிப்பு அரசியல், தமிழ் தேசிய அரசியல், ஈழ அரசியல், ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் ஏன் அடிக்கடி கைதாகிறான், நாகப்பட்டினத்தில் கோடியக்கரையில் ஏன் மீனவ குடும்பங்கள் அழுகுது, இதையெல்லாம் உணர்ந்தவே இன்றைக்கி மீடியாக்கள் வந்து உட்காந்துட்டான். ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் அவன் உட்காந்து எழுதுகிறான், மீனவர் பிரச்சனை நான் பேசுகிறேன்டா, நான் ஒரு மீனவன்டான்னு பேசுகிறான். இல்லைனா மீனவர் பிரச்சனை யார் பேசுவா? சுப்பிரமணிய சாமி சோமும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நோ, மீனவர்கள் போனது தான் தப்பு. அவன் ராஜபக்சே நல்ல மனுஷன், அவன் சுடதானே செய்வான், அவங்க எல்லாம் பாடுறதாண்டா. ஏன்னா அவனுக்கு மீனும் தெரியாது, மீனவனும் தெரியாது. ஆனால் இவர் உட்காந்துக்கிட்டு அப்படி டிப்ளமேட்டிக்காக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது இல்லை. இன்றைக்கி அருப்புக்கோட்டையிலேருந்து ஒருத்தன் ரிப்போர்ட் ஆகிறான், புதுக்கோட்டையிலேருந்து ஒருத்தன் ரிப்போர்ட் ஆகிறான், அஞ்சு கிராமம் கன்னியாகுமரி பக்கத்துலேருந்து வர்றான்ல, நாடார்கள் வந்துட்டாங்க, வன்னியர்கள் வந்துட்டாங்க, பட்டியல் சமூகத்தினர், எல்லா சமூகத்தை சேர்ந்தவனும் வந்துட்டான். தமிழன் கண்ணங்கரைன்னு இருக்கிறவங்க எல்லாம் இன்றைக்கி ரிப்போர்ட் ஆகிற உட்காந்துருக்கான். ஒரு காலத்தில் வெள்ளை வெள்ளைன்னு தான் இருப்பாங்க, ஒரு காலத்தில் வங்கிகளில் போங்க வெள்ளை வெள்ளைன்னு இருக்க லேடிஸ் மட்டும்தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி இடஒதுக்கீடு உணர்வு இதில் கொஞ்சம் கண்ணங்கரைன்னு இருக்கிற ஆட்களும் வந்துட்டாங்க. இதெல்லாம் தான் கமலஹாசனுக்கு வயிறு எரியுது, பாலச்சந்தர் வயிறு எரியுது. ஆகா, நம்ம மட்டுமே ஆதிக்கு செஞ்ச இடத்துல வந்துட்டான். இதுக்கு காரணம் இந்த ஈவேரா, இவனுங்களை ஒழிக்கணும், இந்த பெரியாருன்னு சொல்கிற ஒழிக்கணும். அதை நேரடியாக சொல்ல முடியாமல் இப்படி வன்மத்தை கக்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த சர்க்கார் போன்ற படங்களில் வந்து இந்த விலையில்லா பொருட்களை தூக்கி போட்டப்ப அப்போவே எதிர்ப்புகள் வந்து, ஆமாம், இதெல்லாம் சங்கருக்கோட சங்கரோட அசண்டா டெஸ்கோ கோட டெஸ்கோ தெரியாமல் இருக்க போகிறது. அப்படி இருந்தும் இந்த திரும்ப அதே போன்ற காட்சிகள் வைக்கிறாங்கன்னா அதுக்கு இல்லை, அவங்க அவங்களா தாங்க இருக்கிறாங்க. அவங்களோட நோக்கமே திராவிட இயக்கத்தை அழிக்கிறது தாங்க. திராவிட இயக்கத்தை அழிக்க புதுசாக ஒருத்தர் வராருன்னா ஏற்றுக்குவாங்க. அதனால தான் இந்த சினிமா நடிகர்கள்லாம் வரும்போது இவங்கெல்லாம் வேக வேகமாக வாழ்த்துறது. கமலஹாசன் திராவிட இயக்கத்தை அழிக்க தானே வந்தார், அவருக்கு மக்கள் செல்வாக்கெல்லாம் ஓஞ்சிட்டார். கடைசியில் திராவிட கட்சிகிட்டே போய் ஒரு சீட்டு கொடுங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ட்டார். இவங்க அதான் என்னங்க, மாப்போசிலேருந்து கமலஹாசன் வரையும் யாரையெல்லாம் திராவிட இயக்கத்தை அழிக்கணும்னு நினச்சாங்களோ கடைசியில் திராவிட இயக்கத்தோடு போய் ஒன்றிடுவாங்க ஒரு சீட்டுக்காண்டி. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இந்த மாதிரி ஆட்கான இருந்தாலும் உள்ளுக்குள்ள வன்மம் இருந்துகிட்டே இருக்கும். திராவிட இயக்கத்தை அழிக்கணும்ங்கிற வன்மம் அது அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.